அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்திய தேசத்திலிருந்து இயேசு முன்னே தேற்ற ஊழியத்தை சார்பாக நானும் என் அன்பு சகோதரர் இரட்டை சரவணன் நித்யராஜ் ஐசராஜ் உங்களோடு கூட தொடர்பு கொண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரான்ஸ் தேசத்திலே ரெவரன் சுதர்சன் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி ஊழியத்தில் சபையின் போதகர் அவர்கள் கேட்டுக்கொண்ட அன்பான வேண்டுகோளின்படி அவர்கள் இப்பொழுது லண்டன், பிரான்ஸ், இத்தாலி, போலந்து, ஜெர்மனி, பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் அத்தனை மக்களுக்கும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தவும் தேவன் பாராட்டு அந்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அன்பு போதவர் அவர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து ஒரு 10 நிமிஷம் ஏதாவது வார்த்தை ஜபம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வேண்டுதல் பிறகு நாங்கள் உங்கள் மத்தியில் இருந்து கொண்டோம். இந்த நாளிலிருந்து நானும் என் அன்பு சொல்ல தினமும் மாலை 6 மணி முதல் 6:30 வரை அதற்குள்ள 15-20 நிமிடம் உங்களோடு நேரடியாக பேசி உங்களுக்காக தினந்தோறும் ஜெபித்து உங்கள் நாட்டில் இருக்கிற தற்சமயம் உலகத்தை அசைத்து கொண்ட சூழ்நிலை மாற இரண்டு பேரும் இணைந்து கருத்தாய் உங்களுக்காக ஜபம் பண்ணுவோம். நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஜபம் பண்ணுங்கள். கர்த்தர் கட்டாயம் தேசத்தில் பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவோம். செய்தி உங்கள் தேசத்தில் மாத்திரமல்ல சகோதர நாடுகளிலே உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் விசுவாசிப்பார் அவளுக்கு லிங்க் கொடுத்து அவனுக்கு ஷேர் பண்ணி அவர்களும் எங்களோடு வாட்ச் பண்ணி ஜெபிக்க அன்போடு கூட அழைப்பு கொடுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. கட்டாயம் தேசத்திலே இருக்கிற அந்த வாதையை கர்த்தர் நிறுத்த நம்முடைய தேவன் அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர் நாயத்திற்க தேவன் தான். அதே நேரத்தில் அன்பும் இரக்கம் கொண்ட தேவன் கட்டாயம் நம்முடைய ஜபத்தை கேட்டு வாதையை நிறுத்தி தேசத்தில் பெரிய மாற்றத்தை கொடுத்து மகிழ பண்ணுவார். இப்பொழுதும் என் அன்பு சகோதரர் பேராய நித்யராஜ் ஐயா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து உங்களோடு பேசி உங்களுக்காக ஜபம் பண்ண போகிறோம். வேதத்தில் வசனத்தின் வாசிக்க கேட்போமா? அன்பு போதக சுதர்சன் அவர்கள் என்னிடத்து சகோதரத்து 4 மணிக்கு பேசினார்கள் இந்திய நேரப்படி. பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நாள் உட்கார்ந்து யோசித்து எங்கள் பிள்ளைகளோடு கூட ஜூட் ஜேபஸும் இணைந்து நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணினோம். பிறகு நானும் என் தம்பி கை கோத்து என்ன வார்த்தை சொல்லணும் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு இந்த ஐரோப்பிய நாடு இந்த மக்களுக்கு என்ன வார்த்தை கேட்கறாங்களே, போன் பண்ணி வார்த்தை சொல்லி கேட்கறாங்களே, என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஜபம் பண்ணும்போது வேதத்திலே ஒரு அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். தயவு செய்து வேதாபத்தை திறந்து திருப்பி என்னோடு கூட சேர்ந்து பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36:14 எசேக்கியேல் 36:14 நான் வாசிக்க கேட்போம். என் சகோதரர் டாக்டர் ஐசர் அவர்கள் வாசிப்பார்கள். நீங்கள் கன்றாக கவனி 36:14. நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதும் இல்லை. இனிமேல் மனுஷரை பட்சிப்பதும் இல்லை. இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கைகளை வைத்து எல்லாரும் அலேலுயாவுக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு ரோமர் பாவமான காரியம் செய்யும்போது தேவ கோபம் வந்து தேவ பிள்ளைகளை அவர் தண்டிக்கும் பொழுது அவர் தண்டித்து முடித்த பிறகு தண்டனை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கத்தில் இப்பொழுது நடக்கிற வாதை மாறி அப்ப இசைக்கு உள்ள பேசுறாரு. இனிமேல் என்ன சொல்லுகிறார்? இனிமேல் மனுஷனை பட்சிப்பதில்லை. இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்ல பட்சிப்பதில்லை சாக கொடுப்பதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அதுல ரொம்ப சொல்றாரு இனிமேல். இதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த ஜனங்களை பட்சிக்க சாக கூட காரணம் என்ன? அப்படி காரணம் ரொம்ப முக்கியம் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் ஏன் எங்க தேசத்துக்கு இந்த பிரச்சனை, ஏன் எங்க மக்களுக்கு இந்த பிரச்சனை, ஏன் மக்கள் கூட்ட கூட்டமா மறித்து கொண்டு கொத்தா மறிக்கிறார்கள், ஏன் ஜனங்களுக்கு இந்த தொற்று வியாதி பரவி கொண்டு. அன்பு போதக சுதர்சன் அவர்கள் சொன்னாங்க, இந்த ரொட்டி பேக் பண்ற மாதிரி கவர்ந்த ரொட்டி பேக் பண்ணி விசில் அடிக்கிற மாதிரி ஜனங்களை சுத்தி சுத்தி தூக்கி போடுகிறார்கள். எங்களுக்கு உங்கள் ஜபம் வேண்டும் ஐயா. ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு கேட்கிறீர்கள் அல்லவா? ஏன் தேச நிலைமைகள் எல்லாரும் கேள்வி வருகிறது அல்லவா? ஆவியானவர் சொல்றார், அதுக்கு வசனத்தில் வாசிக்கிறேன், 17 மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். ரொம்ப முக்கியம், தீட்டுப்படுத்தினார்கள். அவருடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரி தீட்டை போல் இருந்தது. நடக்கையும் கிரியையும் தூரஸ்திரி தீட்டை போல் இருந்தது. நீங்கள் தேசத்தில் குடியிருக்கையில் உங்கள் நடக்கை உங்கள் கிரியை
தீட்டா இருந்து கர்த்தரை துக்கப்படுத்தின. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தேசம் கொடுத்தார், நல்ல வருமானத்தை கொடுத்தார், நல்ல ஊழியரை கொடுத்தார், குடும்ப வாழ்க்கையை கொடுத்தார். உங்க கிரியை சரியில்லையே, நீங்கள் நடக்க சரியில்லையே, அது தேவ சமூகத்தில் தீட்டாக காணப்பட்டது. வேதத்தின் கற்பனைகளை மீறி நடந்தீர்கள், நியாய பிரமாணத்தை மீறி நடந்தீர்கள், கட்டளைகளை மீறி நடந்தீர்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மீறி நடந்தீர்கள். சிலை வழிபாடு, ஓரின சேர்க்கை, குடிவேறி போன தீட்டான காரியங்களை கற்பனை மீறி நீங்கள் நடந்தபடியால் தான் தேசத்தில் தேவ கோபத்தால் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சத்தத்துக்கு சரியா கேட்க கீழ்படியிலேயே ஒன்றும் இல்லை. நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன், உள்ள தேவன், மன்னிப்பில் தயப்பேர். அவர் பாதத்தில் விழுந்து ஜெபம் பண்ணுவோம், எல்லான மன்னிப்பு அவர் எடுத்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே எங்கள் பாவத்தை மன்னியும், போதும் ஆண்டவரே, இனி ஜனங்களை சாக கொடுப்பதில் சொன்னாலும் எங்கள் தகப்பன் வீட்டாரோ பாவம் செய்த மாட்டோம், எங்கள் தகப்பன் வீட்டாரோ பாவம் செய்த மாட்டோம், எங்களால முடியல ஆண்டவரே, எங்கள் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, நீங்க அழுது ஜெபம் பண்ணு ஆண்டவர், மனதுருக்கம் உள்ள தேவன், அவர் இரக்கம் உள்ள தேவன், பாவத்தை மன்னித்து மன்னித்து இந்த கொரோனா என்ற தொற்று வியாதி ஆண்டவர் வாதையை நிறுத்தி போடுவார். இதற்கு பிறகு ஏற்படுற விளைவுகள், பின் விளைவுகளையும் ஆண்டவர் மாற்றி, நீங்கள் இந்த கொள்ளை நோயோடு முடிவதில்லை, இந்த கொள்ளை நோய் கிருமிகள் ஒரு சில சதவீதங்கள் தான், அதை பின்பு பாதிப்புகள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்பர் ஒன் பொருளாதார பாதிப்பு வருகிறது, நம்பர் டூ குற்றவியல் ஆரம்பமாகிறது, நம்பர் த்ரீ இதனால தீவிரவாத செயல்கள் ஆரம்பமாகிறது, நம்பர் போர் சில பேருடைய மனநிலைகள் பாதிக்கும், இதனாலே நாட்டுக்கு நாட்டு யுத்தங்கள் நேரிடையே இயல்பு ஏற்படும். இதெல்லாம் இந்த வியாதியினுடைய வாதனுடைய பின் விளைவுகள். வராமல் இருக்க நாம் ஜபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நானும் என் தம்பியும் இரட்டை உடையராய் உங்களுக்காக ஒருமுனப்பட்டு ஜெபிக்க, ரெண்டு பேரும் ஒருமுனப்பட்டு ஜெபித்த அநேக ஜபங்களை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். அங்க சிறு வயதிலிருந்து ரெண்டு பேரும் கை கோத்து ஜெபித்த அநேக அற்புதங்களை சாட்சிகளுக்கு நல்ல ஒருமனது கொடுத்த, நாங்க ரெண்டு பேரும் இரட்டையர் ஒருமனப்பட்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சொல்றது ரெண்டு பேர் ஒருமனப்பட்ட போதும் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம இந்த நாடுகளுக்காக நம்ம ஜபம் பண்ண போகிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜபம், லண்டன், பிரான்ஸ், இத்தாலி, போலண்ட், ஜெர்மனி, பெல்ஜியம் நாடுகளுக்காக நாம இப்ப ஜபம் பண்ண, நாடுகளிலே வாட்ஸ்அப் லிங்க் இருக்க எல்லா பிள்ளைகளும் என்னோட கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க இறங்கும் கட்டி பிடித்தேன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கிறேனே கர்த்தாவே, சேர்ந்து பாருங்க, கட்டி பிடித்தேன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கிறேனே கர்த்தாவே, எல்லாரும் சேர்ந்து இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா, இத்தாலிக்கு இறங்கும், இறங்கும் ஐயா இறங்கும், மனம் இறங்கும் ஐயா, இயேசுக்கு இறங்கும், இறங்கும் ஐயா, ஜெர்மனிக்கு இறங்கும், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, போலண்டுக்கு இறங்கும், இறங்கும் ஐயா, பெல்ஜியத்துக்கு இறங்கும் ஐயா, இறங்கும், பிரான்ஸுக்கு இறங்கும் ஐயா, இறங்கும், இத்தாலிக்கு இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபமனுந்தாலும் பாவத்தை மன்னித்து சேமத்தை தருவேன் என்று சொன்னீர்கள். இப்போது நாங்கள் ஜபம் பண்ண போகிறோம், எல்லாரும் ஜபம் பண்ணுவோம், மனசாப்பட வழிபாடு பாவத்தை மன்னியும், பாவத்தை மன்னியும், பாவத்தை மன்னியும், பாவத்தை
மறுகலைப்பு பாவத்தை மன்னியும், நாங்க செய்த பாவங்களை மன்னியும், எங்கள் ராஜாக்களின் பாவத்தை மன்னியும், எங்கள் அதிகாரி செய்த பாவத்தை, எங்கள் தலைவருடைய பாவத்தை மன்னியும், குரு தலைவர்கள் பண்ண பாவத்தை மன்னியும், பாவத்தை மன்னியும், சபை செய்த பாவத்தை மன்னியும், அவர்கள் பாவத்தை மன்னியும், மன்னியும், பிரான்சுக்கு இறங்கும், இத்தாலிக்கு இறங்கும், பெல்ஜியத்துக்கு இறங்கும், பிரேசிலுக்கு இறங்கும், லண்டனுக்கு இறங்கும், ஜெர்மனிக்கு இறங்கும், 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 இப்பொழுதே வாதை நிறுத்தப்படுவதாக, எப்படி கோபம் ஆற பண்ணுவீராக, உன் கையை நிறுத்தி என்று தூதனை பார்த்து சொல்லுவீராக, கோபத்தை ஆற பண்ணுவீராக, கொரோனா தொற்று வியாதி கிருமிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக, கொரோனா தொற்று வியாதி கிருமிகள் இயேசுவின் ரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக, எந்தெந்த மூளை முடுக்கலாம் இருக்கிறது அங்கெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், உயிரிழப்பின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதாக, பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் சுகமடைவார்களாக, இப்பொழுதே எங்கள் ஜபங்களை கேட்டு மனதுருகுவீராக, இறந்து போனவர்களுடைய குடும்பத்தாரக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அவருடைய உள்ளத்தில் இருக்க அந்த தனிமை, அந்த வேதனை, அந்த துக்கம் மாறுவதாக, கைவிடப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அனாதையா இருக்கிற பிள்ளைகளுக்காக, தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம், பிடித்து ஜெபிக்கிறேன், நானே உங்களுக்கு ஆறுதல் என்று சொன்னேன், நானே உங்களுக்கு ஆறுதல் சொன்னேன், ஆறுதலின் தெய்வமே, நான் உங்களை திக்கட்டில் விடேன்னு சொன்னவரே, பிள்ளைகளை ஆறுதல் படுத்து, நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுமே சொன்னவரே, அந்த அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணுவீராக, இப்பொழுதே இந்த மருத்துவத்தில் இருக்கிற ஆண்டவர் டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, சுகாதாரத்துக்கு பிள்ளைகளுக்காக, அவர்களுக்கு அந்த தொற்று பரவ கூடாது ஆண்டவரே, நான் தடுத்து நிறுத்துவீராக, சுதர்சனுக்காக உமை துதிக்கிறேன், அந்த மகனுடைய முயற்சிகளை வாய்க்க பண்ணும், மகனுடைய ஆத்ம பாரத்தை கண்டு மகனையும் ஊழியங்களையும் ஆசீர்வதியோ, தொடர்புகள் அத்தனை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று சொன்னீரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணுகிறோம், அற்புதம் பண்ணி மகிழப்படும், இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், தொடர்ந்து நாளைய தினத்திலிருந்து இதே மாதிரி ஆறுல இருந்து ஆறு புதுக்குள்ள நானும் என் அன்பு சொல்லும் இணைந்து உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லி, உங்களுக்கு ஆறுதலுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, இறந்து போன பிள்ளைகள் சார்பாக, தனிமைப்படுத்தப்பட்ட, கைவிடப்பட்ட மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம், தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு, ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, எதுவும் நடக்காது, சோர்ந்து போகாதீங்க, அழாதீங்க, ஏன் எனக்குன்னு கேட்காதீங்க, ஆண்டவர் ஏன் என்னை இந்த பாதை நடத்துகிறார் கேளாதீங்க, தேவர் ரொம்ப அன்புள்ளவர், மனதிற்கும் உள்ளவர், நாங்கள் இயேசு தேற்றினால் ஊழித்த மனதிற்கத்தோடு பண்ணி கொண்டிருக்கிறோம், ரொம்ப அன்பு உள்ளவர், சீக்கிரம் ஒரு மாற்றம் வரும், தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், சீக்கிரமா இயல்பு நிலைக்கு உங்க நாடுகள் எல்லாம் மாறும், இந்த ஜபத்துக்கு ஒரு வலிமை உண்டு, 10 நாட்களுக்கு நான் டைம் கொடுக்கிறேன், 10 நாட்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நேரத்தில் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு